அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமீன் கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு குரு புதன் இணைவு சந்தோஷமா சங்கடமா. என்ன சார் குரு புதன் இணைவு சந்தோஷமா சங்கடமானு கேட்குறீங்க, இது எப்படி பதில் சொல்கிறது? அது சந்தோஷம் தருதா சங்கடம் தருதா முதல் எப்படி தெரிஞ்சுக்கிறது கேட்கலாம். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குரு புதன் சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே அந்த நபர் மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பார். அறிவாளியாக இருப்பார்னா போய் ஃபாரின்லாம் படிச்சுட்டு கோட் சூட்லாம் போட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் பார்க்குற மாதிரி அறிவாளி கிடையாது. ஒரு படித்த நபராக இருந்தால் கூட மிகப்பெரிய ஞானம் இருக்கும். ஒரு படிக்காத நபராக இருந்தால் கூட அபாரியமான ஞானம் இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து அதிகம் படிக்காடி கூட அவங்களுடைய கிளவர்னஸ் அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற தன்மை, எந்த ஒரு விஷயத்தையும் அப்ரோச்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், எந்த விஷயத்தை எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும் அப்படிங்கிற வித்தைகள்லாம் தெரிஞ்சவங்க இந்த குரு புதன் சேர்க்கை இருக்கிறவங்க. அவங்க கை நாட்டாக இருந்தால் கூட சரி ரொம்ப விவரமாக இருக்குங்க. புள்ளி விவர கணக்கெலாம் நிறையா சொல்லுவாங்க. இந்த 7:30 இவங்க 5:30 இதுனா 4:30 கணக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பெரியவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குரு புதன் இணைவுள்ளவங்களாக இருப்பாங்க. ஏன்னா குரு புதன் இணைவுனாலே அதுக்கு பேர் மிகப்பெரிய ஞானத்தை தரக்கூடிய ஒரு இணைவு. ஆணாகட்டும் யாராகட்டும் சரி, இப்போ இந்த குரு புதன் சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு புதன் சேர்க்கை இருக்கிறவங்க எந்த தொழிலில் இருந்தாலும் சரி அந்த தொழிலில் இருக்கக்கூடிய சாதுரியங்கள் அனைத்தும் தெரிந்தவராக இருப்பார். அந்த தொழிலில் இருக்கக்கூடிய சாகசங்கள் அனைத்தும் அறிந்தவராக இருப்பார். மொத்தத்தில் இவருக்கு தெரியாத ஒரு விஷயமே கிடையாது. எந்த ஒரு விஷயம் தெரியாமல் இருந்தால் கூட அந்த விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றிய நுணுக்கங்களை கை விரலில் வைத்திருப்பவர். மொத்தத்தில் ஒரு ஆணுக்கு இந்த குரு புதன் சேர்க்கை இருந்தால் அந்த நபர் நிச்சயமாக அறிவாளி அப்படின்னு அடித்து சொல்லலாம். பல பட்டங்கள் பெற்று எம்பிஏ எம்சிஏ அந்த மாதிரி படிக்கணும் கிடையாது. ஒரு 10th + 2 ஒன்றும் படிக்காமல் இருந்தால் கூட அவர் வந்து சாமர்த்தியசாலி திறமசாலியாக இருப்பார், அறிவாளியாக இருப்பார், எல்லா விஷயம் தெரிஞ்சவராக இருப்பார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இந்த குரு புதன் சேர்க்கை இருக்கிறவங்க எப்பயுமே நகைச்சுவையாக பேசுவாங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் சரி இவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு இவரே சுற்றி சுற்றி வருவாங்க. அந்த அளவுக்கு மற்றவங்களை தன்னுடைய புத்திசாலித்தனமான பேச்சால் அவங்களை மயக்கக்கூடிய வித்தை தெரிந்தவர்கள் இந்த குரு புதன் இணைவுள்ளவங்க. ஆணுடைய ஜாதகத்தில் குரு புதன் இணைவு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பல பெண்களுடன் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக செகண்ட் சேனல் ஓடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. என்ன தான் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது பொதுவான விஷயந்தான். ஸோ இந்த விஷயம் சந்தோஷம் தருமா சங்கடம் தருமா அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். இருந்தாலும் யாருடைய ஜாதகத்தில் குரு புதன் சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது பொது விதி தான். அனுபவிச்சு பாருங்கள், ஆராய்ஞ்சு பாருங்கள், விடை உங்களுக்கே தெரியும். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.